வணக்கம் மாணவர்களே, இந்த வகுப்பில் நம்ம சாலியன் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்குறோம். சாலியன் ஃபீச்சர்ஸ் டேபிள் வந்து உங்கள் புக்கில் கொடுத்தது இன்கம்ப்ளீட் டேபிள். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அனிமல் கிங்டமை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கலாம். இந்த டேபிளை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்ப்போம். இதுக்கு அடுத்தது டீட்டெயில்ஸ் ஸ்கீம் பார்ப்போம். முதல்ல இந்த டேபிளில் ஃபைலம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது கேரக்டர்ஸை சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பொரிஃபெராவுக்கு செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது, சிலன்ட்ரேட்டா நீட்டோஃபெராவுக்கு டிஷ்யூ லெவல், அதுக்கு அடுத்தது எல்லாம் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நல்லா கவனிச்சிங்கன்னா பிளாட்டிகல் மீன்ஸ் ஆஸ்கல் மீன்ஸ்லேருந்தே ஆர்கன் சிஸ்டம் லெவலில் ஆர்கனைசேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களை எல்லாத்துக்குமே ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன் தான். சிமெட்ரி பார்த்தோம் அப்படின்னா பொரிஃபெராவுக்கு சிமெட்ரி கிடையாது, ஏன்னா செல்லுலர் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால. அலிமெண்ட்ரி கேனல் இன்னும் ஃபார்ம் ஆகலை, அதனால் சீலன் ரேட்டாவுக்கும் டீனோஃபோராவுக்கும் ரேடியல் சிமெட்ரி இருக்குது, ஏன்னா அலிமெண்ட்ரி கேனல் பாடி ஆக்சிஸ்லேயே இருக்கிறதுனால, இன்னும் டெவலப் ஆகாததுனால. பிளாட்டிகல் மீன்ஸுக்கு பைலாட்ரல் சிமெட்ரி, வாய் ஒரு பக்கமாக போக ஆரம்பிச்சிச்சு. இது போக எல்லாத்துக்குமே பைலாட்ரல் சிமெட்ரி தான், எக்ஸப்ட் எக்கினோடெர்மேட்டா, அதை நம்ம பின்னாடி சொல்கிறேன். சீலோம் பார்த்தோன்னா பொரிஃபெரால சீலோம் இல்லை. நம்ம பொரிஃபெரால சீலோம் இருக்கா இல்லையான்ற கேள்வியே கேட்க தேவையில்லை. பிளாட்டிகல் மீன்ஸில் சீலோம் இல்லை, ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். மற்றது எல்லாமே சீலோம் இருக்குது. சீலோமோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீலோம் இருக்குது. உதாரணத்துக்கு ஆஸ்கல் மீன்ஸுக்கு சூடோ சீலோம் இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற உள்ள எல்லாத்துக்குமே சீலோம் ட்ரூ சீலோம் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா பாடி செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷனில் அன்னலிடாவுக்கும் ஆர்த்ரோபோடாவுக்கும் மட்டும் பாடி செக்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மற்ற எல்லாத்துக்குமே செக்மெண்ட்ஸ் இல்லைன்றாங்க. ஆனால் பிளாட்டிகல் மீன்ஸ்லேயும் சில இதுக்கு சூடோ செக்மெண்டேஷன் உண்டு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பொரிஃபெரால ஆப்சண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன் பார்த்தோம். ஒவ்வொரு செல்லுமே பூச்சியை பிடிச்சதையும் டைஜஸ்ட் பண்ணும். சிலன்ட்ரேட்டாலையும் டீனோஃபோராலையும் இன்கம்ப்ளீட், ஏன்னா மவுத்தும் ஏனஸும் ஒரே போர் தான். அலிமெண்ட்ரி கேனல் இன்னும் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகும். பிளாட்டிகல் மீன்ஸில் அலிமெண்ட்ரி கேனல் இருக்குது, அங்கேயும் இன்கம்ப்ளீட் தான், ஏன்னா ஹையர் அனிமல்ஸோட என்ட்ரானில் இருக்கிறதுனால, ஹைலி டைஜஸ்டிவ் ஃபுட் கிடைக்கிறதுனால. மற்ற எல்லாத்துக்கும் கம்ப்ளீட், ஹேவிங் மவுத் அண்ட் ஏனஸ் டிஃப்ரெண்ட் போர்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் போர்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்க்குறோம். சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பொறுத்தளவில் செல்லை பொறுத்தளவில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கா இல்லையான்னு கேட்க முடியாது, அதனால் பொரிஃபெராவுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அனலிடாவில் இருந்து ஆரம்பிக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் அனலிடாவில் ஆரம்பித்து அதை எல்லாத்துக்குமே இருக்குது. பொரிஃபெராவில் ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம், வாட்டர் கேனல் சிஸ்டம், அது ட்ரூ சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் போத் ஆர் சேம், ஒரே பேட்டர்ன் தான். அனலிடாவிலிருந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாத்துக்குமே இருக்குது, அதுக்கு முன்னாடி கிடையாது. ஓகே, இதில் நம்ம பார்த்தோம்னா பிளாட்டிகல் மீன்ஸ் ஆஸ்கல் மீன்ஸ்லாம் எனரோபிக்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாலியன் ஃபீச்சர்ஸ், ஒவ்வொன்றிலையும் நம்ம பார்த்த சாலியன் ஃபீச்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க, இந்த டேபிள் வந்து ஃபுல் ஃபார்மில் இல்லை. இது போக உதாரணத்துக்கு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் இதில் ஆட் பண்ணலாம். ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்கா டிப்ளோ பிளாஸ்டிக்கான்றதை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி செல்ஸ் அல்லது சிஸ்டம் எப்படி இருக்குன்றது, ட்ராக்கியல் ரெஸ்பிரேட்டரியா கில்ஸா லங்ஸா அப்படின்றது நீங்கள் ஆட் பண்ணலாம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதோட ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஹார்ட் இருக்கா இல்லையா, பை சாம்பர்டா ட்ரை சாம்பர்டா ட்ரை குவாண்ட்ரா சாம்பர்டா அப்படின்றத ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ உங்கள் புக்கில் எல்லாத்தையும் இந்த டேப்லர் ஃபார்மேட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த டேபிளோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை நீங்கள் ரெடி பண்ணும்போது இந்த டேபிளையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சில கிடைக்கும். உதாரணத்துக்கு ஹீமோசைல் இருக்கா, சீலோமேட்டா, ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்கா, டிப்ளோ பிளாஸ்டிக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது.
இதுக்கடுத்தது நம்ம டீட்டெயில் ஸ்கீம் பார்க்குறோம். இந்த டீட்டெயில் ஸ்கீம் பார்க்க வேண்டிய அவசியம், சில விஷயங்கள் உங்கள் புக்கில் கொடுக்கல. நம்ம உதாரணத்துக்கு யூனிசெல்லுலர் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணல அனிமல் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில். பிளான்ட் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் இந்த குழப்பம் இருந்தது. தாலோஃபைட்டாவில் நம்ம ப்ளூ க்ரீன் ஆல்கே அதை நம்ம சேர்த்து வைக்கும்போது நான் அந்த குழப்பத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே குழப்பம் அனிமல் கிங்டம்லேயும் இருக்குது. அனிமல் கிங்டத்தை பார்க்கும்போது நம்ம யூனிசெல்லுலர் அனிமலையும் பிரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இங்கே. ஸோ அப்போது இந்த டீட்டெயில் ஸ்கீம் வந்து ஒரு ஓவரால் பிக் பிக்சரை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒவ்வொரு ஃபைலத்துக்குண்டான கேரக்டர்ஸும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதனால் நம்ம இந்த டீட்டெயில் ஸ்கீம் பார்க்குறோம், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாரு. முதல்ல நம்ம ப்ரோட்டோசூவா பார்க்குறோம். ப்ரோட்டோசூவானா ஆல் யூனிசெல்லுலர் அனிமல்ஸ். இதை நம்ம விடேக்கர் ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் தனி ஃபைலமாக பார்த்துருப்போம், தனி கிங்டமாக பார்த்துருப்போம். அனிமல் கிளாஸிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக இந்த அனிமலையும் நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷனில் சேர்த்து தான் தீரணும். ஸோ அனிமல்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர். யூனிசெல்லுலரை ப்ரோட்டோசூவா, மல்டிசெல்லுலரை நம்ம மெட்டாசூவான்னு சொல்கிறோம். இந்த மெட்டாசூவாக்கு கீழே நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று பேராசூவா அல்லது என்ட்ரோசூவா. பேராசூவானா இன்னும் அலிமெண்ட்ரி கேனல் டெவலப் ஆகலை, என்ட்ரோசூவானா அலிமெண்ட்ரி கேனல் டெவலப் ஆயிடுச்சு. என்ட்ரோனாலே அலிமெண்ட்ரி கேனல்னு அர்த்தம், என்ட்ரான் அப்படின்றத பார்த்தோம். ஸோ மல்டிசெல்லுலராக இருந்தும் அலிமெண்ட்ரி கேனல் இல்லாத அனிமல்ஸ் பேராசூவா, அதில் தான் நம்ம பொரிஃபெராவாக வச்சுருக்கோம். அதை நம்ம முதல் ஃபைலமாக அனிமல் கிங்டம் கிளாஸ் சாப்டரில் பார்த்தோம். இதுக்கடுத்தது நம்ம என்ட்ரோசூவாவை பிரிக்கும்போது முதல்ல சிமெட்ரியை வச்சு பிரிக்கிறோம். ஏன்னா என்ட்ரான் முத முதல்ல ஆரம்பிக்கும் போது பாடியோட சென்ட்ரல் ஆக்சிஸில் இருந்ததுனால அந்த அனிமலுக்கு ரேடியல் சிமெட்ரி கிடைச்சது, அதை நம்ம ரேடியேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மவுத் ஒரு பக்கமாக வந்ததுனால மற்ற எல்லா அனிமலுக்கும் பைலேட்ரலாக இருந்தது, அது பைலேட்ரியா அப்படின்னு சொல்கிறோம். ரேடியாவட்டாவுக்கு கீழே நிடேரியா வச்சுருக்கோம். இந்த நிடேரியாவுக்கு உள்ளே இருந்த சில அனிமல்ஸ் நிடேரியாவிலிருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டதுனால அந்த அனிமல்ஸ்லாம் எடுத்து புது ஃபைலமாக க்ரியேட் பண்ணி நீட்டோஃபோரா அப்படின்ற ஒரு ஃபைலத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ நிடேரியாவுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கோ அதே கேரக்டர் தான் நீட்டோஃபோராவுக்கும் இருக்கும். அடிஷ்னலாக கோம்ப்ளேட் இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதுபோக நிடேரியாவிலேருந்து நீட்டோஃபோரா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், அது நம்மளுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் நிடேரியாவையும் நீட்டோஃபோரோடையும் ஃபோராவையும் ஒரே ஃபைலமாகவே கன்சிடர் பண்ணலாம். அதாவது நம்ம சீலன் ரேட்டா அண்ட் நீட்டோஃபோரான்னு படிச்சிருப்போம், இங்கே நிடேரியான்னு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து பார்த்தோம்னா பைலேட்ரியா. பைலேட்ரியாவில் நம்ம ஃபர்தராக மூணு விதமாக பிரிக்கிறோம். நான் பைலேட்ரல்னால் ஆக்சுவலாக அலிமெண்ட்ரி கேனல் டெவலப் ஆயிடுச்சு, வாய் ஒரு பக்கமாக போயிடுச்சு. ஸோ இந்த அலிமெண்ட்ரி கேனலை சுற்றி ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, அது அடுத்த விஷயம். ஸ்பேஸ் இருந்தால் தான் அலிமெண்ட்ரி கேனல் டெவலப் ஆக முடியும். இல்லை லெஃப்டில் இருந்து ரைட் கொடுத்துருக்காங்க, லெஃப்டில் இருக்கிறது ப்ரிமிட்டிவ், ரைட்டில் இருக்கிறது அட்வான்ஸ்டு. லெஃப்டில் ஏசிலோமெட்டா இருக்குது. ஏசிலோமெட்டான்னு என்னர்த்தம், அலிமெண்ட்ரி கேனலை சுற்றி ஸ்பேஸ் இல்லை. அதுதான் நம்ம பிளாட்டிகல் மென்ஸ்னு படித்தோம். ஸோ நீங்கள் இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சீலோமில் நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு பொரிஃபெரலெலாம் சீலோம் இருக்கா இல்லையான்ற கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதில் இருக்கிறதே செல்லுலர் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். ஓகே, ஸோ சூடோ சீலோமேட் அப்படின்னா நம்ம டீட்டெயில்டாக இந்த சீலோமை பற்றி நான் கிளாஸஸில் இதை பார்த்துருக்கோம். சூடோ சீலோமேட்டுக்கு கீழே ஆஸ்கல் மீன்ஸ் வருது. ஸோ ஏசிலோமேட்டால் பிளாட்டிகல் மீன்ஸ், அதுக்கு அடுத்தது சூடோசிலோமேட் ஆஸ்கல் மீன்ஸ், ஒன்றே ஒன்று தான். அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே யூசிலோமேட்டா. யூசிலோமேட்டானா ட்ரூ சிலோம் அப்படின்ற அர்த்தம். அப்படின்னா என்ட்ரானை சுற்றி ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால விசிரல் ஆர்கன்ஸ் எல்லாமே டெவலப் ஆகுது, தவிர என்ட்ரானும் டெவலப் ஆகுது. ஸ்ட்ரைட் டியூபாக இல்லாமல் நிறைய மாற்றங்கள் அதில் உருவாகுது. இதுக்கடுத்து அந்த சீலோமோட ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டி வச்சு சீசோ சீலோம் என்ட்ரோ சீலோம்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது என்ட்ரான சுற்றி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ட்ரோ சீலோம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக சீலோம்னு அங்கே ஸ்பேஸ்ன்னு சொல்கிறேன்,
இதோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் நான் முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நீங்கள் ஸ்பேஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ என்ட்ரானை சுற்றி இருக்கிறது என்ட்ரோசீலோம், அது தவிர வேறு இடங்களில் இருக்கிறது சீசோசீலோம். ஸோ சீசோசீலோம்னா நம்ம ஒரு மூணு ஃபைலம் வச்சுருக்கோம், மலஸ்கா, அனலிடா, ஆர்த்ரோபோடா. என்ட்ரோசீலோமில் எக்னோடெர்மேட்டாவையும் கார்டேட்டாவையும் வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எக்னோடெர்மேட்டாவில் நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறனால, அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நம்ம எக்னோடெர்மேட்டா ஈவன் ரேடியல் சிமெட்ரியாக இருந்தாலும் அட்வான்ஸ்டு அனிமல்ஸ் கூட குரூப் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்னோடெர்மேட்டாவோட லார்வல் ஸ்டேஜஸில் பயலாட்ரல் சிமெட்ரி இருந்ததுன்னு பார்த்தோம். அடல்ட்டுக்கு மட்டும்தான் ரேடியல் சிமெட்ரி, மற்றது தவிர அந்த எல்லா கேரக்டரும் அட்வான்ஸ்டு கேரக்டராக இருக்கிறதுனால நம்ம எக்னோடெர்மேட்டாவை அட்வான்ஸ்டு அனிமலில் கொண்டு சேர்த்துருக்கோம். இதுக்கடுத்தது கார்டேட்டா. கார்டேட்டாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது, அதனால் கார்டேட்டாவில் நம்ம சப் கிளாஸஸ் நிறைய பார்த்தோம். ஸோ இதோட நம்மளுக்கு அனிமல் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் முடியுது. இந்த சாப்டரை நீங்கள் திருப்பி 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 படிக்கணும். எவ்வளோக்குள்ளவோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சாப்டர் மாதிரி தான் தெரியும், பட் நீங்கள் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் கவனமாக யோசிச்சிங்கனாலே இது கொஞ்சம் ஈஸியான சாப்டராக உங்களுக்கு இருக்கும். இதோட நம்ம அனிமல் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் முடிக்கிறோம். அடுத்த கிளாஸஸ்லேருந்து நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட்.